இன்றைக்கி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 3 பல் பூண்டு, பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், சோடா வந்து ஆப்ஷன்னா 1 சிட்டிகை வந்து சோடா, அப்புறம் வந்து கடலமாவு 1 டம்ளர், 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கோம். சோடா போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் சோடா வேணாங்கிறவங்க சோடா போட வேணாம். இப்போ இதில் 1 கிளாஸ் கடல மாவு, 1/2 கிளாஸ் கடல அரிசி மாவு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு மிக்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம். ஓட்டு ஒட்டிக்கிட்டு அதை வந்து மாவோட போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப எண்ணெய் இழுக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க சீவி வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி இது பண்ணி ரெண்டு சைடையும் நல்லா அந்த சைடில் தடவி விட்டு போட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா சேஃபாக வரும். பாருங்கள் நல்லா உப்பி வருதா. இப்போ பஜ்ஜியை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஜ்ஜி வந்து சட்னி, தேங்காய் சட்னியோடய சாப்பிட்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சேனலில் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம் பாருங்கள்.